அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/4/2024 இன்று திங்கட்கிழமை, சுபமுகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இந்த சுபநாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாகவும், அதே போல் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல பரமேஸ்வரனான சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம், சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்று அதிகாலை 2:29 வரை திரையோதசி திதி உள்ளது, அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. நாளை சித்திரை பௌர்ணமி விரத நாள், சித்ரா பௌர்ணமி. இன்று 8:50 வரை ஹஸ்த நட்சத்திரமும், அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் மவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் சந்திராஷ்டமம் உள்ளது, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, கோபத்தை டென்ஷனை குறைக்க வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி, டென்ஷன் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் சில மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள், விட்டு கொடுத்து போக வேண்டும். தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. குழந்தைகளால் பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் தொந்தரவுகள் வரும், கவனமாக இருக்கவும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு லாபகரமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான சூழ்நிலை வீட்டில் நிலவும். கடன் விஷயத்திலே நல்ல தீர்வு கிடைக்கும். ஹோம் லோன், ஹவுசிங் லோன் வாங்கியவர்கள், பர்சனல் லோன் வாங்கியவர்கள் போன்றவர்களுக்கு புதிய வழி பிறக்கும். இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற வாய்ப்புள்ள நாளாகவும் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும், மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. திடீர் பயணங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாக, அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளிலே சிக்கல்களிலே மாட்டக்கூடாது. டென்ஷன் வர்ற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், பிளம்பராக, எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பணவரவு உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று
டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் சில விரய செலவுகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள், தடைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று மருத்துவத்துறை மாணவர்கள், இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. மகிழ்ச்சியை தரும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. சிம்மராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக உள்ளது. ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் புரியும் பரிமுறையும் பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. காதலர்களுக்கிடையே சில மனக்கசப்புகள் வரும். காதல் சில பேருக்கு கசக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். வரும் நாட்களிலே நிலைமை மாறும். இந்த நாளிலே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல அங்கீகாரங்களும் கிடைக்கக்கூடிய நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பூ வியாபாரம், பழம் வியாபாரம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் இன்று அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி மருத்துவம் செய்யும் மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காளி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 9 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பெரியவர்கள், முதியவர்கள் இன்று சுபகாரியங்களிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. ரிசர்ச் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டென்ஷனை குறைத்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ துர்கையம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று மருத்துவர்களுக்கு, குறிப்பாக தனியார் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் சுபகாரியங்களிலே பங்கு பெறும் பொழுது சாப்பாட்டு விஷயத்திலே இன்று கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. மூட்டுவலி, முதுகுவலியால் அவதிப்படுபவர்களுக்கு இன்று கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்வீர்கள். அதே போல் பிள்ளைகள், குழந்தைகளாலும் சந்தோஷமடைவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களை, போட்டிகள் நிறைந்த நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் நிறைந்திருக்கும். ஊழியர்களாலும் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். குறிப்பாக பிகாம், எம்காம் படிக்கும் மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள், மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே உள்ள பெண்களுக்கு வீட்டிலே சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரும். விரய செலவுகள் உண்டு. தாய்வழி உறவுகளால் சில தொல்லைகள் வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன், அதாவது நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கோ அல்லது அறிமுகமில்லாத நபர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாய்நாடு திரும்புவோரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த ஊர் செல்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பண வர உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். மக்களின் ஆதரவு, குறிப்பாக தொண்டர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள், புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வியாபாரிகள், கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சில தடைகள், பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்பவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று
தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே போல் இன்று மாணவர்களும் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும், வீட்டிலே சுபகாரியங்கள் நடத்துபவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்க, எல்லாம் வல்ல வாராகியம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.